வணக்கம். இந்த சார்ட்ல லைவ் மார்க்கெட்ல நமக்கு கால்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணும். கால்ஸ் வரையில பாக்குறதுக்கு சிக்னல் மாதிரியே இருக்கும். இப்போ கிரீன் கலர்ல வந்திருக்குல்ல, ஸோ இது வந்து நமக்கு ஒரு பை சிக்னலை இண்டிகேட் பண்ணுது. ஸோ நமக்கு கேண்டில்னுடைய கலர் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பை கால்ன்றனால கிரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 41,064 ஒரு என்ட்ரி பாயிண்ட், ரெண்டு டார்கெட் லைன், ஒரு ஸ்டாப்லாஸ் லைன் வந்திருக்கு. ஸோ இந்த கால் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு மாறும்போது தான் கால் ஜெனரேட் ஆகும். இப்போ ப்ரீயஸ் கால் பாருங்கள், செல் கால், இது நேற்று வந்தது. இன்றைக்கி ஓப்பனிங் இங்கே தான், 9:15 AM ஏப்ரல் 10 மண்டே மார்க்கெட், ஓகேங்களா? ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து நமக்கு தொடர்ச்சியாக இறங்குச்சு. பட் இந்த செல் கால் எப்போ ஜெனரேட் ஆச்சுன்னா நேற்று ஒரு 1:30, நேற்றுனா ஃப்ரைடே மார்க்கெட், அதாவது தேர்ஸ்டே மார்க்கெட் அப்போ 41,246 செல் பண்ணலாம் அப்படின்னு செல் கால் ஜெனரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆகி 100 பாயிண்ட் டவுன் சைட் இறங்கி ஃபஸ்ட் டார்கெட்டை ஒரு 6 நிமிஷத்தில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வந்தது. இன்றைக்கி ஓப்பனிங்லேருந்து கண்டினியூஸாக பேரிஷ் மொமெண்டம் தான். அப்படியே அந்த ட்ரெண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி 11:30 வரைக்கும் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ நேற்று ஓப்பன் ஆன ட்ரெண்டு 11:30 வரைக்கும் சேஞ்ச் ஆகலை. ஆஃப்டர் 11:30 மார்க்கெட் லேசாக மேலே வர ஆரம்பித்தோன்னே நமக்கு இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் எப்போ பை பண்ணலாம் அப்படின்ட்டு பை கால் ஜெனரேட் ஆகுது. அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, 41,064, ஸோ அதை நம்ம என்ட்ரி பாயிண்ட். அதுக்கு கீழே ட்ரேடிங் போது ரொம்ப ஈஸியாகவே என்ட்ரி எடுக்கலாம். ஃப்யூச்சர் ட்ரேடர் இந்த பாயிண்ட் பார்த்து எடுத்துக்கலாம். ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களால் எந்த ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிக்கலாம். மேலே இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன், 100 பாயிண்ட் ஃபஸ்ட் டாரட், 200 பாயிண்ட் செகண்ட் டாரட்னு இருக்குது. ஸோ கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லாஸ் லைன். ஃபஸ்ட் டாரட் வந்து 41,166.17 இருக்குது, அதாவது ஒரு 103 பாயிண்ட் கிட்ட இருக்குது. இந்த 103 பாயிண்ட் மேலே போய் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சார்ட் என்ன பண்ணுதுன்னா டெய்லி ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி அந்த கேண்டிலினுடைய மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மேலே வந்தால் பை காலாகவும் கீழே இறங்கினா செல் காலாகவும் நமக்கு கால்ஸ் வரும். கால்ஸ் வரையில் பார்க்குறதுக்கு சிக்னல் மாதிரியே இருக்கும். இதை பார்த்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் மேனுவல் ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். கால் ஜென்ரேட் ஆகிட்டு நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸில் நமக்கு 100 பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. பட் டார்கெட்டை ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் பண்ணது பார்த்தீங்கன்னா இப்போ 12:20 தான். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 12:20 41,166 வரைக்கும் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. கால் ஜென்ரேட் ஆன மொதல் ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட் கிட்ட ட்ரேடிங் போனது. 12:00 இருந்து தான் வால்யூம் பூஸ்ட் ஆகி மார்க்கெட் மேலே வந்ததில் ஃபஸ்ட் டார்கெட் பிரேக் அவுட் ஆயிருக்கு. நிஃப்டியில் 1 மினிட் சார்ட், நிஃப்டியில் 11:40 அப்புறம் 17,698 பை கால் வந்துச்சு. வந்த பை கால் 17,743, அதாவது 45 பாயிண்ட் ஃபஸ்ட் டாரட், அதை வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஒரு 40 மினிட்ஸ் மேலே ட்ரேடிங் வந்து போயிருக்கு. ஸோ நிஃப்டி சார்ட்லேயே நீங்கள் இந்த மாதிரி பார்த்துக்கலாம். உங்களுக்கு கமாடிட்டி வேணும்னாலும் பார்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குரிய சிக்னல் வந்து உங்களுக்கு இந்த சார்ட்டில் ஜெனரேட் ஆகிட்டு வரும். அதில் வர கால்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். 41,000 கால் ஆப்ஷன், இந்த கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 பாயிண்டில் நமக்கு பை கால் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்டார்ட் ஆனது இப்போ நமக்கு 250 மேலே பிரேக் அவுட் பண்ணி போய்கிட்டு இருக்கு. இந்த சார்ட்டில் நீங்கள் எந்த சார்ட் வேணுமோ, என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குரிய சிக்னலை நமக்கு ஜென்ரேட் பண்ணி வரும். அதை பார்த்துட்டு உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங் நீங்கள் பண்ணிக்க முடியும். சார்ட்டோட பிளான் டீட்டெயில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.